ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐபிஎல் வீடியோ. இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2022 சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ரிவியூ தான் இது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் எங்கப்பா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் நம்பர் 1 வெனியூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கேடி ஸ்டேடியம். எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:30 இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2022 சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சோட பிச்சு ரிப்போர்ட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்கேடி ஸ்டேடியத்தோட பிச்சு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளான பிச்சு அப்படின்னு சொல்லுது. இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி, ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே வந்து ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க மிடில் ஓவர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுறதும் கஷ்டம். அதனால் டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலிங் எடுக்கிறது நல்லது. டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் பவுலிங் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ரெண்டு டீமும் 26 மோதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 17 சென்னை சூப்பர் கிங்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். 17 ஜெயிச்சிருக்காங்க, 8 தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதே லாஸ் தான் கொல்கத்தா, 17 லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் 8 ரெக்கார்ட். ஸோ 8 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட பிளேயிங் 11 எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவங்களோட பிளேயிங் 11 ருத்ராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே, ராபின் உத்தப்பா, அம்பட்டி ராய்டு, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவம் டூபே, டோயின் பிராவோ, துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா இருக்கு, கிறிஸ் ஜார்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் மில்னே, இவங்க தான் சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனாவா இல்லை கிறிஸ் ஜார்டனு ஒரு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது மகேஷ் தீக்ஷனாவை தான் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11 எப்படிப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர், அஜிக்கே ரகானி, நிதிஷ் ராணா, ஸ்டேயஸ் ஐயர், சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர், ஆண்ட்ரே ரசல், டிம் சவுதி, சுனில் நரேன், சிவமாவி, உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11 இருக்க போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் லைனப்பும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸோட லைனப்பும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ ரெண்டு டீமுமே நல்ல பொட்டென்ஷியல் லைனப் வச்சுருக்காங்கன்னு நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ மேட்ச் என்னை பார்த்தா ரொம்பவே க்ளோஸாக தான் போகும்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸோட கீ பிளேயர்ஸ் யாருப்பா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கீ பிளேயராக இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஓப்பனர். அவர் போன வருஷம் அவரோட ஃபார்ம் இது வரைக்குமே அவரோட ஃபார்ம் வெறித்தனமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சென்னை ரொம்ப கீ பிளேயராக இருக்க போகிறாருன்னு எனக்கு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு வெங்கடேஷ் ஐயர் தான் ஐபிஎல் 2021 செகண்ட் ஹாஃப்லேருந்து அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல விளாண்டு இந்தியன் டீமுக்கே ஆடிட்டாரு. ஸோ அது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வெங்கடேஷ் ஐயர் ஃபார்மும் நல்லா தான் இருக்கு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு டீமுமே அவங்களோட ஓப்பனர்ஸ் ரொம்ப கீ பிளேயராக இருப்பாங்க. ஏன்னா இந்த பிச் பேட்டர்ஸ்க்கு வேற நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓப்பனர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க ரெண்டு டீம்ஸ்க்குமே. அதனால தான் ரெண்டு பேருமே ரொம்ப கீ பிளேயராக இருப்பாங்க ரெண்டு டீமுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக நம்ம வின்னிங் பர்சன்டேஜுக்கு வந்துடலாம். நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52-48 சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. சின்ன மார்ஜின் தான், சிஎஸ்கே வந்து 52 கேகேஆர் 48. ஒரு க்ளோஸாக தான் இந்த மேட்ச் போகும்னு தோணுது. ஸோ வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமே ஒரே பொட்டென்ஷியல் லெவல் தான் வச்சுருக்காங்க. ஸோ மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீம் ஜெயிப்பாங்க உங்களோட பிளேயிங் லெவனை. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வின்னிங் பர்சன்டேஜையும் கீழே போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.